Namaste and a very good evening and a happy Rose Day to all of you. Every year, we, along with the rest of the world, celebrate September 22nd as Rose Day, in memory of Melinda Rose, a Canadian-born 14-year-old, who, despite being afflicted with cancer, spent her life trying to spread cheer and joy to everyone around her. Her life signifies a celebration of life for all of our patients. This day is also dedicated to spreading awareness about the disease. To grace this occasion and uplift our little warriors, we have with us none other than Mr. Silambarasan, whom we all lovingly call Simple. We now request you to share your Rose Day message, sir. Ellarkum vanakkam. Innikku inga Rose Day, last year pathinga ஆக்சுவலாக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, பட் லாஸ்ட் இயர் என்னால் வர முடியல. ஸோ ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் நான் அனுப்பிச்சிருந்தேன் பசங்களுக்காக. ஸோ அதை கேட்டுட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க, நேரில் வந்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து சரி கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நான் வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் என்னென்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி இங்கே வந்ததில், அந்த பசங்களெல்லாம் பார்த்ததில். அண்ட் தேங்க்ஸ் டு அப்போலோ, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் ஹாப்பி அவங்க என்ன இன்னைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்றதுல, இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சார், ஒரே நான் வந்து இங்கே வந்து அந்த பசங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ அதனால் அதை பற்றி இல்லை என்னென்னா சார், நம்ம இந்த விஷயத்தில் நம்மளால் ஒன்றும் இது பண்ண முடியாது. பட் என்னென்னா, ஒரு அவங்களுக்கு வந்து நம்ம வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம், அவ்வளோதான் சார். ஸோ அந்த ஒரு அன்புக்காக தான் சார். தொடர்ந்து இந்த கேன்சர் சம்மந்தமான விழிப்புணர்வு திரைப்படங்கள் இல்லை சார், அப்படின்னு இல்லை சார். எல்லோரும் நிறையா விஷயங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே பண்ணோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து போன வருஷமே கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அப்போ வர முடியலன்றதுக்காக தான் இந்த வாட்டி பண்ணோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா அவ்வளவு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மறந்து அவங்க வேற ஒரு உலகத்துல அவங்க பாட்டுக்கு நார்மலா இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் எல்லாமே. ஒன்னே ஒண்ணுதான் சார், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார் நான் ஃபைனலா சொல்றது என்னன்னா, பாசிட்டிவிட்டி தான் சார். ஸோ நம்ம நினைக்கிறது தான், நம்ம நம்புறது தான். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி வந்து எந்த விதத்துலயும் குறையாம அந்த பாசிட்டிவா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் நல்லபடியான தாண்டி வர முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம தான் கொடுக்கணும். அதுதான் சார், நான் யங்ஸ்டர் அப்படின்லாம் சொல்ல சார், நான் பொதுவாகவே எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நம்மளை முன்னாடி இருக்கும். யா, அதுதான். ம், இல்லை எதனால வரும்னு கூட நம்மளால் நிறைய இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த இன்னர் டீட்டெயில்ஸ் படி போவேணா, பட் ஜென்ரலாக ஓவராலாக நான் சொல்ல வர்றது அவ்வளோதான். எனக்கு என்னென்னா, நான் இங்கே வந்தது வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான், அந்த குழந்தைங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நான் வந்தேன். இல்லை சார், அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி பார்த்தா. ஸோ எல்லாருமே நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை சார், அதுதான் சார், எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. நான் ஓவராலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபியூச்சர்ல இருக்க, தேங்க்யூ. இல்லை இல்லை, அதெல்லாம் இங்கே மாநாடு